இந்திய நிலைமைகள், அதாவது வந்து ஆட்சி மாற்றம் அங்கே இலங்கையில் ஏற்பட்ட பின்னர் அங்கே இலங்கை அரசாங்கம் கொடுத்த, அதாவது அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு தமிழ் மக்களுக்கு என்னத்தை செய்திருக்கின்றார்கள், என்னென்ன விஷயங்களை செய்யவில்லை என்ற விஷயங்களை அதற்கு தொடர்ச்சியாக அப்டேட்டாக எடுத்து கொடுத்து வருகின்றோம். அதுடன் நீங்கள் 2 நாட்களுக்கு முன், அதாவது வந்து 24ஆம் தேதி தொடங்கினமே உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஐநாவிலே ஒரு சைடவெண்ட் ஒன்றை ஓர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அந்த சைடவெண்ட் உடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அதாவது வந்து கடந்த 6 வருட காலமாக தங்களுடைய உறவுகளை தேடி உங்களுக்கு தெரியும் காணாமல் போனோர் மற்றும் வெள்ளைக்கொடியுடன் சரணடைந்தோர் இன்னும், அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் இரகசிய முகாம்களிலே எங்களுடைய சகோதரர்கள் அங்கே வைத்து சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக சந்திக்கும் நாடுகளுடன் விவரமாக எடுத்துக் கூறி வருகின்றோம். எங்களுக்கு 2003ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக இங்கே வேலை செய்து வருவதால் எல்லா நாட்டு பிரதிநிதிகளையும் கூடுதலாகவே தெரியும். ஆகவே ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு பிரதிநிதிகளாக இங்கே எங்களுடைய வேலை திட்டங்களை நாங்கள் நடத்துகிறோம். 2009ஆம் ஆண்டு 18,000க்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் இலங்கை இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களில் எத்தனை பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அது சம்பந்தமான ஒரு கம்ப்ரஹென்சிவ் லிஸ்ட், அதாவது வந்து கைது செய்யப்பட்ட, அதாவது அந்நியில் இருந்து இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்கு வந்த அனைவரது சகல விவரங்களும் அடங்கிய லிஸ்ட் வந்து இலங்கை அரசாங்கத்திடம் இருக்கின்றது. முக்கியமாக என்னென்னு சொன்னால், அங்கு பிறந்த குழந்தைக்காக கூட ஒரு ஃபைலை போட்டுள்ளார். ஆகவே கைது செய்யப்பட்ட அந்த 18,000 பேரும் அவர்களின் ஒரு கம்ப்ரஹென்சிவ் லிஸ்டை விட சொல்லிருக்கின்றோம் நாங்கள், அதாவது வந்து ஐநா ஆணையாளருக்கு நாங்கள் வந்து அனுப்பியிருக்கின்றோம். அதாவது சச்சமே ஆட்சியில் இருக்கும் அரசாங்கம் வந்து இந்த லிஸ்டை விடுவதற்கே தயங்குகிறார்கள். அதாவது வந்து ஒரு கம்ப்ரஹென்சிவ் லிஸ்டை விட சொல்லிருக்கோம். அதே போன்று அங்கே இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை விட சொல்லிருக்கோம், மக்களை குடியமைத்த சொல்லிருக்கோம். ஆகவே அன்று நடந்த சைடவன் உங்களுக்கு தெரியும், 4 பேர் அதில் வந்திருந்தார்கள். 4 பேருமே முக்கியமானவர்கள், அதாவது வந்து விடுதலை புலிகள் அரசியல் துறை பொறுப்பாக இருந்த நடேசன் அண்ணா அவருடைய மகன், அவர் வெள்ளைக்குடியுடன் அவருடன் சமாதான பணியகத்திற்கு பொறுப்பாக இருந்த புலித்தேவன் அண்ணா, இவர்களுடன் பல போராள் காயப்பட்ட போராளிகள் அவர் வெள்ளைக்கொடியுடன் சென்று சரணடைந்தார்கள். அவர்கள் அங்கே அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். ஆகவே புலித்தேவன் அவர்களுடைய வாய்ப்பு அங்கே வந்திருந்தார். அவர் 17ஆம் தேதி அங்கே அவருடன் நின்று அழகாக உயிரோடு விட்டுட்டு வந்த கணவர் இலங்கை இராணுவத்தினர் அணியா படுகொலை